சிவன் மலை. பேரை கேட்டதும் சிவன் இருக்கும் மலைன்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் புரியும் மலை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிறிய குன்றில் சிறப்புற அமைந்த மலைக்கோயில். இந்த கோயில் எத்தனை சிறப்புகள் பெற்றிருந்தாலும் 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த சிறப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் மேச்சேரி ராதாகிருஷ்ணன். சிவமே வாக்கியமாய். சிவவாக்கியம் எழுதிய சிவவாக்கிய சித்தரால் பூஜிக்கப்பட்ட முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் பாலிக்கும் மலை. அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அழகே உருவான முருகன் விக்கிரகம் சிவவாக்கியரால் பூஜிக்கப்பட்டு வந்த காரணத்தால் சிவமலை என்ற பெயர் பெற்று காலப்போக்கில் சிவன் மலை என்று மருவி இன்றும் அதே பெயரால் சிவன் மலை என்று அழைக்கப்படும் அற்புத மலை. பல்லாண்டுகள் சிவவாக்கிய சித்தர் தவம் செய்த குகை இன்றும் இக்கோயிலில் இருக்கின்றது. ஆனால் குகையின் வாசல் சுவர் வைத்து தற்போது அடைக்கப்பட்டுள்ளது. சைதன்ய சொரூபமாய் சிவவாக்கியர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானையும் வள்ளியையும் சிவவாக்கியர் வணங்கும் திருமேனிகள் அணையாத தீபம் ஏற்றி குகை வாசலுக்கு மேல் அமைக்கப்பட்டு பூசைகளும் ஆராதனைகளும் இன்றளவும் நாள்தோறும் செய்யப்பட்டு வருகின்றது. இக்குகை வாயிலில் அமர்ந்து கண்மூடி தியானம் செய்யும்போது சிவவாக்கியரின் அதிர்வலைகளை என்னால் நன்கு உணர முடிந்தது. இன்றும் இம்மலையில் சிவவாக்கிய சித்தரும் இன்னும் பல சித்தர் பெருமக்களும் உலாவி வருகின்றனர் என்றும் அமைப்பு இருப்பவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர் என்றும் கோயிலைச் சேர்ந்தவர்களும் அனுபவத்தில் உணர்ந்தவர்களும் கூறுகின்றனர். இக்கோயிலின் முதல் சிறப்பம்சம் இது. இரண்டாவதாக, இக்கோயிலில் உள்ள நவக்கிரகங்கள் சூரியனை பார்த்தபடி வணங்கியபடி வீற்றிருப்பது சிறப்பான ஒன்று. ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியே அதன் கோவில்களில் சென்று வணங்கும் பலன் இங்கு ஒரே இடத்தில் வணங்கினால் கிடைக்கும். மூன்றாவது சிறப்பு, ஆண்டவர் உத்தரவு பெட்டி. இங்குள்ள பெட்டியில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது. இப்பெட்டியில் வைக்கப்படும் பொருள் கால ஓட்டத்தில் மக்களுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை முன்னதாகவே உணர்த்தும் கால கண்ணாடியாய் விளங்குகின்றது. ஒரு சமயம் நீர் நிரம்பிய சொம்பை இப்பெட்டியில் வைத்தபோது சுனாமி பேரலை வீசி நம்மையெல்லாம் பெருந்துயரில் ஆழ்த்தியது. மண்ணை வைத்து வணங்கிய போது பூமியின் விலை பன்மடங்கு அதிகரித்தது. அடியேன் இங்கு சென்றிருந்தபோது 1 படி நெல் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் விவசாயம் செழிக்கும், நெல் பயிரிடும் விவசாய பெருமக்களுக்கு வாழ்வு உயரும் என்று சொன்னார்கள். இப்பெட்டியில் வைக்கப்படும் பொருள் ஆண்டவன் உத்தரவு என்றே நம்பிக்கை. இப்பொருளை வைப்பதற்கென்று தனி வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. பக்தர்களின் கனவில் முருகன் உத்தரவால் பொருள் ஒன்று தோன்றும். அப்பொருளுடன் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகி தன் கனவை எடுத்துச் செல்வர். நிர்வாகம் முருகன் முன் பூ போட்டு உத்தரவு கிடைத்ததும் அப்பொருள் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்படும். அடுத்த பொருள் வரும் வரை இப்பொருள் பெட்டியில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொருள் என்று வைக்கப்பட்டது என்ற விவரம் பெட்டியின் கீழ் அழகாக எழுதி வைத்துள்ளார்கள். இம்மூன்று சிறப்புகள் மட்டுமின்றி சனி பகவான் இங்கு தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். திருநள்ளாறு மற்றும் சூரியனார் கோயில் செல்ல இயலாதவர்கள் சிவன் மலை வெந்து பிரார்த்தனை செய்யலாம் என்பது இக்கோயிலின் மரபு.
வேண்டியவருக்கு வேண்டியதை தரும் பிரார்த்தனை தலம். திருமணத் தடை, குழந்தை பாக்கியம், நோய் பாதிப்பு, தொழில் மேன்மை என அனைத்திற்கும் தீர்வு தரும் திருத்தலம். மூலவரான முருகனுக்கு இங்கு முதல் பூசை, மற்ற கோயில்களில் விநாயகருக்கு முதல் மரியாதை. இங்கு இருக்கும் விநாயகர் முருகனை வழிபடுவதாக ஐதீகம். அரிய வகை மூலிகை செடிகள் உள்ள காட்டை கடைந்து செல்வதால் உடல் நோய் தீரும் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்த மலை, இன்றும் பல சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மலை. சுப்பிரமணிய சாமியின் அருள்மலையில் நனையும் சிவன் மலைக்கு வாருங்கள். சித்த புருஷர்களின் அருள் பெறுங்கள். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் வழியாக உங்கள் வாழ்த்தை சொல்லலாம். இது எனக்கு மேலும் உங்களுக்கு பிடித்த இது போன்ற பல பதிவுகளை பதிவு செய்ய ஊக்கச்சக்தியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் உங்கள் மேச்சேரி வே. ராதாகிருஷ்ணன்.